நாத்தான் வேலை குறித்து அழைக்கும் போது நாத்தான் வேலே நீ கபடட்ட இஸ்ரவேலன், நீர் உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு இது முதற்கொண்டு நீ ஏனிய பார்ப்ப, அதில் தேவதூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாயிருப்பார்கள், இன்னும் மேன்மையான பெரிதான காரியங்களை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். இந்த பெரிதான காரியம் என்ன அப்படின்னா, இயேசு என்னவாக இந்த பூமிக்கு வந்தாரோ அவர் வந்த வண்ணமே நம்மை அப்படியாக மாற்றிட்டு அந்த பேட்டனை நம்ம கையில் கொடுத்துட்டு இப்போ நான் முடிச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தான் வானத்தின் வாசல் என்று சொல்லி போயிட்டார். இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு இருக்கிறார். எப்படி அவர் வானத்தின் வாசலாக செயல்பட்டாரோ அதே போல் நாமும் வானத்தின் வாசலாக இந்த பூமியில் செயல்படும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் சாராம்சம். நம்ம எங்கே போனாலும் பிதாவுடைய வாசனையை, வெற்றியின் வாசனையை வீசும்படிக்கு தேவனுடைய நற்கந்தங்களாய் தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார், மாற்றிருக்கிறார். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுடைய வாசனையாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய நெத்தியில தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணிட்டாரு, தரித்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில நம்முடைய சரீரத்தில் தரித்திருக்கிறோம். அது எப்படி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம இருக்கிறோம். ஒரு ரெப்பை எப்படி அடையாளம் கொண்டுருங்க, ஒரு மெடிக்கல் ரெப்பை பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்க முடியாதா? பார்த்தா அவருடைய ட்ரெஸ் கோடை வச்சு அவர் தான் ரெப் அப்படின்னு பார்க்கும் போதே அவரை அடையாளம் கண்டு கொள்கிறோம். இப்போ பரலோகத்தின் ரெப் அப்படின்னு உங்களை இந்த பூமி அடையாளம் கொள்ளுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அடையாளம் கொள்ள வேண்டும். அதற்கு போல் அவருடைய நாமத்தை நாம் தரித்தவர்களாக இந்த பூமியிலே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு, அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா.